உள்ளாட்சி யாராட்சி மெகா சிறப்பு நேரலை ஒவ்வொரு பகுதி வாரியாக கட்சி வாரியாக இன்ச் இன்ச்சாக அங்குலம் அங்குலமாக அலசி கொண்டிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். கட்சிகளிலேயே கூட இடதுசாரிகளில் யார் யார் என்னென்ன வேறுபாடு, இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக இந்த தேர்தலை நம்ம அலசி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் மண்டல வாரியாக மேற்கு தெற்கு வடக்கு மத்திய மண்டலம் என்று மண்டல வாரியாக கட்சிகளினுடைய பலம் யார் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரே மண்டலத்தில் கூட பல பகுதிகளில் அருகருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றியங்களில் வேறுபட்ட தீர்ப்புகள் வந்திருக்கிறது. அது மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அரங்கேறியிருக்கின்றன. தெற்கு மண்டலத்திலேருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெற்கு மண்டலத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, நீங்கள் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலத்தில் தூத்துக்குடி கடந்த முறை நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக வசப்படுத்திய அந்த தொகுதியில் இந்த முறை தூத்துக்குடியில் அஇஅதிமுகவுடைய கரம் ஓங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களை தவிர தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா இது தூத்துக்குடியினுடைய குறிப்பாக தூத்துக்குடி சற்றே 13 இடங்களில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 13 இடங்களில் 12 திமுகவும் ஒரு இடத்தில் இரட்டலையும் அஇஅதிமுகவும் அங்கே முன்னிலை பெற்றிருப்பதையும் கயத்தாரை பொறுத்தவரை கயத்தாரில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய 16 ஒன்றிய கவுன்சில்களில் 11 இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நம்ம பார்த்தோம். 16 மொத்தமில் இருக்கக்கூடிய 16 இடங்களில் கயத்தாரில் 11 இடங்கள் எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடிந்தது என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்மண்டல செயலாளர் மாணிக்க ராஜா. ஸோ அவர் பொறுத்தளவில் அங்கே வலுவாக ஏற்கனவே அஇஅதிமுகவில் இருந்தவர், அந்த பகுதியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். அவர் அந்த பகுதியில் இந்த கயத்தார் குறிப்பாக கயத்தாரில் 11 இடங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு அவருடைய பங்களிப்பு அங்கே காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி பொறுத்தளவில் அஇஅதிமுக கம்ப்ளீட்டாக ஒரே பக்கம் சாஞ்சிடுச்சு தூத்துக்குடி அப்படின்னு சொல்ல முடியாது. கோவில்பட்டி திமுக பிடிச்சிருக்கு, ஓட்டப்பிடாரம் திமுக யூனியன் வந்திருக்கு, கயத்தார் அதிமுக, திருச்செந்தூர் வந்து முழுக்க அதிமுக வந்திருக்கு, ஆழ்வார் திருநகரி திமுக போயிருக்கு, சாத்தான்குளம் அப்படின்னு எடுத்துகிட்டு அது அதிமுக சார்பு, புதூர் அதிமுக சார்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பு, கருங்குளம் அதிமுக, இப்படி மாறி மாறி வந்தது மாதிரி தான் இருக்குது. பட் மாவட்ட கவுன்சிலர் அப்படின்னு வரும்போது பெருவாரியாக 50,000-70,000 ஓட்டில் வந்து அதிமுக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கிறது. தேனி அதே மாதிரி மாவட்ட கவுன்சில், நீங்கள் சொன்ன மாவட்ட கவுன்சிலுடைய ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர் 17 இடங்களில் அவர்கள் பெற்ற அந்த வாக்குகளை பார்த்தோம். இப்போ தேனி மாவட்ட கவுன்சிலர் மொத்தமாக இருக்கக்கூடிய 10 அதிமுக 7 திமுக 3 என்று வந்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேனி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான். தேனி வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவரோட பிடி இன்னும் வலிமையாக அந்த கட்சியில் இருக்குது. அந்த பகுதியில் குறிப்பாக 2 எம்பியாக அங்கே இருந்தவர் டிடிவி தினகரன், அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணவர், அங்கே எம்பியாக இருந்தவர், அவருடைய தாக்கம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் திமுகவை தாண்டி அமமுகவை தாண்டி அதிமுக கணிசமாக ஜெயிச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையும் பன்னீர்செல்வம் மகன் ஜெயிச்சார். இப்போ அதனுடைய நீட்சியை பார்க்குறோம். மயிலாடும் பாறை ஈக்குவல் இது ஒன்றிய கவுன்சிலுக்கான. உத்தமபாளையம் பார்த்தீங்கன்னா அதிமுக, சின்னமனூர் மாறி இருக்கு அதிமுக வந்திருக்கு, பெரியகுளம் வந்து சர்ப்ரைஸ் தான், பெரியகுளம் ஒன்றியத்தில் வந்து திமுக கூடுதலாக வந்திருக்கு. இத்தனைக்கும் பெரியகுளம் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொந்த அவர் வசிக்கிற பகுதி. கம்பம் திமுகவோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா, ஆனா அங்க தோற்று இருக்கிறாங்க திமுக, தோற்று அதிமுக வென்றிருக்கு. தேனி தேனி திமுக திமுக வென்றிருக்கிறது. ஆண்டிப்பட்டி வழக்கம் போல அஇஅதிமுக கோட்டை என்று மீண்டும் நிறுவனமா இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டு அம்சம் பார்க்கணும். என்னன்னா திமுகவுக்கு அங்க யார் லீடர் அப்படின்றது ஒரு கிரைசிஸ். அதிமுக வந்து ஓ பன்னீர்செல்வம் தான், அங்க வந்து எல்லாவற்றையும் அவர் தான் தீர்மானிப்பார், அவர் கட்சியினுடைய தலைவர். இங்க தங்க தமிழ்ச்செல்வனை மாநில கொள்கை பரப்பு செயலாளராக எடுத்திருக்கிறாங்க. அங்கே கம்பம் செல்வேந்திரன்னு இன்னொரு முக்கியமான சொற்பொழிவாளர், தேர்தல் பணிக்குழு செயலாளர் இருக்கிறாரு. கம்பம் ராமகிருஷ்ணன் அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கிற ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. இப்படி 3 இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் காரணமாக அங்கே திமுக பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக வந்து பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு தேனியில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவில் அந்த பகுதியில்
தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு இதில் உருவாகிறாரு. ராமநாதபுரமும் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ராமநாதபுரமும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ரிசல்ட்டை வந்து கொடுத்த ஒன்று. குறிப்பாக பல இடங்களில் ராமநாதபுரத்திலையும் அதிமுக நீங்கள் சொன்ன மிக்சடாக வந்திருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது ஒன்றிய கவுன்சிலரை பொறுத்தவரை ராமநாதபுரத்தில் பரமக்குடியில் அதுதான். ராமநாதபுரத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை விட திமுக கூடுதலாகவே ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு டெஸ்ட் கேஸ். கிராமங்கள் நிறைந்த பல்வேறு சமூகங்கள் வாழ்கிற ஒரு மாவட்டம், அதில் பாரம்பரியமாக இரட்டை இலைக்கு வாக்கு விழக்கூடிய ஒரு பகுதி. ராமநாதபுரம் தோல்வி தான் வந்து அன்வர் ராஜா போன்ற அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும். பரமக்குடி திமுக வந்திருக்கு, மண்டலம் திமுக வந்திருக்கு, கடலாடி அதிமுக வந்திருக்கு, கமுதி அதிமுக, ஆர்எஸ் மங்கலம் திமுக, திருப்புல்லானி திமுக, திருவாடானை பெரிய ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்து முதுகுளத்தூரை பொறுத்தவரை இந்த ஏழு யாருன்றதை பொறுத்து தான் பிறர் தான் முடிவு பண்ணுவாங்க. நயினார் கோயிலும் அந்த ஒன்று முக்கியமானதாக இருக்குது. இது மாதிரி ராமநாதபுரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். அங்கே வந்து தங்கம் தென்னரசு, KKSR இந்த பக்கத்தில், அந்த பக்கத்தில் ராஜேந்திர பாலாஜி, ஒரு ஹை ப்ரொஃபைல் டிஸ்ட்ரிக்ட் தான். ராஜபாளையத்தில் 15 இடங்கள் திமுகவிற்கு வந்திருக்கிறது. பத்திராயிரப்பு ஈவனாக இருக்குது. இவங்க 6 அவங்க 6 அப்படின்னு இருக்கிறாங்க. அருப்புக்கோட்டை அது மாதிரி திமுக ஒரு பெரிய ஃபுல் ஸ்வீப்பை அங்கே எடுத்துருக்கிறாங்க. சாத்தூரும் ஒரு ஃபுல் ஸ்வீப் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. விருதுநகரில் 14 இடங்களில் அதிமுக வந்திருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜியுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு எடுத்து அவருக்கு சொந்தம் சிவகாசி தானே. விருதுநகர் பொறுத்தவரை விருதுநகருடைய விருதுநகரை சேர்ந்த ஒருவர் அந்த பகுதியில் KKSR தங்கம் தென்னரசுன்ற ஒரு வலிமையான இரண்டு ஆளுமைகள், முன்னாள் அமைச்சர்களை அவரால் மேட்ச் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். நரிக்குடி, காரியாப்பட்டி தங்கம் தென்னரசுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதி. விருதுநகர் அதிமுக சாதகமாக இருந்திருக்கு. ராஜபாளையம் திமுக சாதகமாக வந்திருக்கு. நீங்கள் சிவகாசி முக்கியமானது. இங்கே தான் வந்து KT ராஜேந்திர பாலாஜி கவுன்சிலராகவே இருந்தார் திருத்தங்கல்ல. அங்கே திமுக பெருவெற்றி பெற்றிருக்கு. திருச்சுழி திமுக வந்திருக்கு. இந்த இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மாவட்டம். மதுரையை பார்க்கலாம். அதுலேயே நம்ம விருதுநகரில் தாண்டி மதுரை வருகின்ற பொழுது மதுரையில் 12 இடங்களிலும் அதிமுக திருமங்கலம், எஸ் திருமங்கலம், அதுதான் திருமங்கலத்தில் 12 என்று வருகிறது. அதே பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஃபுல் ஸ்வீப் அந்த பக்கம் திமுக. இங்கே திருமங்கலத்தில் 12 அதிமுக இருக்குது, அங்கே 15 திமுக இருக்குது. அருகருகில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சிகள் யார் ஓட்டை பிரிச்சிருக்காங்க அப்படின்றதும், யார் அதற்கு பொறுப்பாளர்களாக இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். திருமங்கலம் திருப்பரங்குன்றமும் அருகருகில் இருக்கு. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான அமைச்சர் RB உதயகுமார். மதுரையில் வந்து இன்னொரு செல்வாக்கான பிரமுகர் செல்லூர் ராஜு. அவங்க ரெண்டு பேரும் அந்த பகுதியில் மிக முக்கியமானவங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து அதிமுக ஒரு செட்பேக் அங்கே இருக்குது அப்படிங்கிறது. மதுரை ஓ பன்னீர்செல்வம் தேனியில் தந்த வெற்றியை அதுக்கு ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் மதுரையில் தர முடியல. ராஜன் செல்லப்பா அவர் நகரத்தில் இருந்தாலும் அந்த பகுதியில் செல்வாக்கானவர். அங்கே வந்து இந்த TTV தினகரன் அவர் சார்ந்த கட்சி எவ்வளவு தூரம் வாக்குகளை பிரித்திருக்கு அப்படின்றத ஒரு நுட்பமாக ஆராய்ஞ்சாதான் அதனுடைய தாக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வேறொரு மண்டலத்தை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை டெல்டா பகுதியை பார்க்கலாம். தஞ்சை டெல்டா பகுதின்றது வந்து நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சியினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்து அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், ஆர் வைத்திலிங்கம் வந்து ஒரத்த நாட்டில் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி தஞ்சையில் அமைச்சர் துரைக்கண் இருக்கிறாரு. தஞ்சை தாண்டி போனீங்கன்னா அந்த பக்கம் இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக OS மணியன், இன்னொருவர் காமராஜ் உணவுத்துறை அமைச்சர். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் எடுத்துகிட்டா 19 எடுத்திருக்காங்க. திருவோணம் 7-6, பாபநாசம் 13-6, இங்கே கும்பகோணம் எடுத்துகிட்டா 18-8, திமுக 18, சேது பாவாசத்திரம் திமுக கூடுதலாக பெற்றிருக்கு. தஞ்சை தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தபோது திமுக தோற்றுது, அதிமுக வெற்றி பெற்றது இந்த மக்களவை தேர்தலோட. ஆனால் இந்த ஒரத்தநாடு பார்த்தீங்கன்னா 18-11 வைத்திலிங்கத்தோட சொந்த பகுதி. பேராவூரணியில் மட்டும் அஇஅதிமுக திமுகவை விட கூடுதலான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். பேராவூரணியில் பேராவூரணி அதிமுக கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். மற்றபடி அங்கேயும் பரவலாக திமுக தான் டெல்டா மாவட்டத்தில் அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தில் ஒருவேளை இந்த பகுதிகளில் இன்னொரு அம்சம் பார்க்கணும். இங்கே வந்து பாமக கூட்டணி ஹெல்ப் பண்ணல அப்படின்றத சொல்லலாம். இதில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாப்பேட்டை, திருவோணம், திருவுடை மருதூர் இந்த பகுதி, இந்த பாபநாசத்தினுடைய ஒரு பகுதி, இங்கெல்லாம் வந்து பாமக இருக்கக்கூடிய பகுதி. இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய திருவுடை மருதூர்லாம், திருப்பனந்தாள், திருவுடை மருதூர் இதெல்லாம் வந்து பாமக ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பகுதி. அந்த கூட்டணின்றது வந்து வட மாவட்டங்களில் ஹெல்ப் பண்ணது மாதிரி தஞ்சை பகுதியில் அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லலாம்.
இன்னொன்று திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய அளவில் தஞ்சை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இடதுசாரிகள் தொழிற்சங்கங்கள் ஒருவேளை அங்கே கொஞ்சம் தஞ்சையில் இடதுசாரிகள் இல்லை, இடதுசாரிகளுடைய செல்வாக்குன்றது வந்து கீழத்தஞ்சை தான். கீழத்தஞ்சை வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் அங்கே வந்து இடதுசாரிகளுடைய இது இருக்கும். நம்ம தஞ்சை அடுத்து நம்ம வந்து நாகை திருவாரூர் கூட பார்க்கலாம். நம்ம நாகையை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அந்த முடிவுகள் மூலமாக கிளையூர் 6-4 என்று வந்திருக்கிறது. கொள்ளிடத்தில் 10-12 கொள்ளிடம் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் பிஎம்கே செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா கொள்ளிடம் வந்து நாகை மாவட்டத்தினுடைய இந்த பகுதி சீர்காழியை ஒட்டி வரக்கூடிய பகுதி. தலை ஞாயிறு திமுக வந்திருக்கு. செம்பனார் கோயிலும் ஏறத்தால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய ஒரு நகரம். பாமக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கேயும் திமுக மட்டும் அஇஅதிமுக 18 இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறாங்க. ஓஎஸ் மணியனுடைய சொந்த தொகுதி அது. ஓஎஸ் மணியனுடைய வந்து சொந்த தொகுதி வேதாரண்யம். கஜா புயல் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கே ஓஎஸ் மணியன் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கலாம். கூடுதலான கவனத்தை அது கவனத்தில் நிறுத்தியிருக்கலாம். அது ரொம்ப நல்லா தெரியுது வேதாரண்யம் வந்து. இன்னொன்று வேதாரண்யத்தில் திமுகவில் வேதரத்னம்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாள் எம்எல்ஏ. அவர் இப்போ பாஜகவுக்கு போயிட்டார் வேதரத்னம் வந்து. அதற்கு பிறகு அங்கே அதனுடைய தாக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். மயிலாடுதுறையில் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 18 இடங்களில் திமுக அங்கே பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை திருமருகல் வந்து அதிமுக கூடுதலாக பெற்றிருக்கு. நம்ம இதே மாதிரி திருவாரூர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திருவாரூரும் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திருவாரூரில் மன்னார்குடி 10-11-10 மன்னார்குடி இத்தனைக்கும் இவருடைய டிஆர்பி ராஜாவுடைய தொகுதி. அங்கே அதிமுக கூட்டணி ஒரு இடம் கூடுதலாக பெற்றிருக்கிறது. நீடாமங்கலம் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய 15 இடங்களை திமுக கூட்டணி தக்க வைத்திருக்கிறார்கள். முத்துப்பேட்டை சொல்றாங்க பாருங்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் நினைக்கிறேன். இங்க வந்து சிறுபான்மையினர் அதிகமாக வாழக்கூடிய பகுதி முத்துப்பேட்டை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. அங்க வந்து சிஏஏ வந்து தாக்கத்தை ஏற்படுத்தல. அதிமுகவும் திமுகவும் சமமாக மற்றவர்களும் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கொரடாச்சேரி கம்யூனிஸ்டுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி. கோட்டூர் 13-6 குடவாசல் கம்யூனிஸ்டுகளும் இவங்க இருக்கக்கூடிய பகுதி. நீடாமங்கலத்தில் திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதையும், திருத்துறைப்பூண்டியில் அதிமுகவுக்கு ஒரு இடம் தான், திமுகவிற்கு 13 இடங்கள் அப்படிங்கிறது. திருத்துறைப்பூண்டி வந்து ட்ரெடிஷ்னல் கம்யூனிஸ்ட் பேஸுங்க. சிபிஐ வந்து ஜி செல்வராஜ் எம்பியாகவும் கோ பழனிசாமி வந்து எம்எல்ஏவாகவும் பலமுறை ஜெயிச்ச ஒரு பகுதி. அங்கே வந்து வீட்டுக்கு வீடு கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு சிபிஐ அதிகம். அதே போல் சிபிஎம்மும் இருக்கக்கூடிய ஒன்று. அங்கே அதிமுக வந்து மிக அந்த மாவட்டத்திலேயே மிக மோசமாக வாக்கு எடுத்ததுன்னா இந்த ஒரு ஒன்றியமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு தொகுதி ஒரு ஒன்றியத்தில் மட்டுமே ஒரு கவுன்சிலர் தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பிக்சர்னு பார்த்தா திருச்சியை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருச்சியும் ஒரு டெல்டாவோட பகுதி. அண்ட் புதுக்கோட்டையும் டெல்டாவினுடைய இன்னொரு பகுதி. திருச்சி மணப்பாறை திமுக கூடுதலாக வந்திருக்கு. முசிறி கூடுதலாக வந்திருக்கு. வையம்பட்டி கூடுதலாக வந்திருக்கு. உப்பிலியாபுரம் துறையூர் மணச்சநல்லூர் புள்ளம்பாடி இதெல்லாம் கே நேருவினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. லால்குடி தொட்டியம் திருவெரும்பூர் மருங்காபுரி அந்தநல்லூர் 14-0 தத்தங்கையார்பேட்டை 10-4 லால்குடியில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக 8 இடங்கள் அதிமுக 10 இடங்கள் திமுக. ஒரு 2 இடங்கள் வித்தியாசம். மற்றபடி திருச்சி முற்று முழுவதுமாகவே திமுகவிற்கு திமுகவிற்கு. அதுல என்ன ஐரணினா லால்குடி தான் கே நேருடைய சொந்த ஊர். லால்குடி எப்படி புரிஞ்சுக்கிறது? 8-10 அதுதான் கேட்கிறேன். 10 இடங்களில் திமுக, 8 இடங்களில் அதிமுக. மற்ற இடங்கள்ல ஒரு பெரிய வித்தியாசம் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும். கே நேருடைய சொந்த தொகுதியில 2 இடங்கள் தான் வித்தியாசம் வந்திருக்கு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மணச்சநல்லூர்லாம் 15 இடங்கள் திமுக, 5 இடங்கள் தான் அதிமுக. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இதே பிக்சர் பார்த்தீங்கன்னா. இது வந்து திமுக திருச்சி தஞ்சை பெரம்பலூர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டெஸ்ட் கேஸ். அது வந்து ஆர் ஆசாவுக்கு வந்து அவருடைய செல்வாக்கு வாயிலாக ஒன்றா இருந்த மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சாங்க. அரியலூர் பெரம்பலூர். அரியலூர்ல அதிமுக கூட்டணி அமோகமான வெற்றியை பெற்றிருக்கு. பெரம்பலூர்ல திமுக கூட்டணி அமோகமான வெற்றியை பெற்றிருக்குது. அரியலூர் எடுத்துட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்குது. ஜெயங்கொண்டம் 8-9 பட் இது எப்படி வரும்னு தெரியல. செந்துறை அதிமுக கூடுதலாக பெற்றிருக்கிறது. அங்கே அரியலூர் நகரம் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 12 திருமானூர் மாறி இருக்கு. ஆண்டிமடம் இது வந்து ஜே குரு பகுதி 8 அதிமுக. தா பாடூர் அதிமுக கூடுதல் 10. நீங்கள் என்ன சின்ன மாவட்டம் இவ்வளோதான் இருக்கும். அதே போல் இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் பெரம்பலூரில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே திமுகவினுடைய 12-9-9 ஆலத்தூர் வேப்பந்தட்டை 12-6 பெரம்பலூர் நகரத்தை ஒட்டி இருக்கிறது 9-4 இந்த இது வந்து ஒரு திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கு. இதுவே வந்து கொங்கு மண்டலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்டே வேறு மாதிரி ஒரு தன்மையை பார்க்கலாம். குறிப்பாக முதலமைச்சருடைய சேலம் மாவட்டத்துக்கு போகலாம்.
கொங்கு மண்டலத்திலேயும் நம்ம பரவலாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட அங்கேயும் கூட பல்வேறு சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன. இங்கே எந்த சுவாரஸ்யமும் இல்லை. நீங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா கிளீன் ஸ்வீப் ஏடிஎம்கே வந்து மிக பலமான வெற்றியை வந்து பெற்றிருக்குது. ஏற்காடு ஒரு கடும் போட்டி 3-3, கொங்கனாபுரம் வந்து எடப்பாடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் 10, காடையாம்பட்டி எடப்பாடிக்கு அருகில் இருக்கக்கூடிய எடப்பாடி நகரத்துக்கு அது பக்கத்தில் இருக்கிறது. அம்மாபட்டணத்தில் மட்டும் மேச்சேரியும் எடப்பாடி பக்கத்தில் இருக்கிறது 11. வீரபாண்டி, இது வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மகன் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே திமுக 6 வந்திருக்கு, அதிமுக 12. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி எடுத்துட்டா 13-12-1 ஏறத்தாழ ஸ்வீப் தலைவாசல் ஆத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே பாதிக்கும் மேலே அதிமுக. ஸோ இந்த பகுதி சேலம்ன்றது அதிமுகவுக்கான ஒன்றாக மாறி ஒட்டி இருக்கக்கூடிய இன்ன பிற பகுதிகள். ஈரோடு பார்க்கலாம், ஈரோடு ஒரு என்ன மாதிரியான ஒரு பிக்சரை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். அம்மாப்பேட்டை அதிமுக, நம்பியூர் அதிமுக, அந்தியூர் அதிமுக, கொடுமுடி 4 திமுக வந்திருக்கு, அது ஒரு ஆச்சரியகரமான. கோபியுடைய பகுதி பார்த்தீங்கன்னா கே செங்கோட்டையினுடைய 14 இடங்களில் அதிமுக ஒரு இடம்தான். அதே போல இங்கே சத்தியமங்கலம் 7-6 கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு தன்மை தானே, இவ்வளவு டஃப் கான்டெஸ்ட் அங்கே வராது. பவானிசாகர்லேயும் ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துருக்காங்க. சென்னிமலையை திமுகவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கிறது, 7 இடங்கள் திமுக வந்திருக்கிறது சென்னிமலையில் அப்படிங்கிறது. கோபி முக்கியமான ஒன்று, 14 அப்படின்றது எப்போதும் அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்றத கோபி இந்த முறையை நிரூபிச்சிருக்கு. கே ஏ செங்கோட்டையினுடைய சொந்த ஊர். நீங்கள் இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் கொங்கு மண்டலத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி திமுக அணிக்கு சாதகமாக போயிருக்கு, தருமபுரி அதிமுக அணிக்கு சாதகம், சேலம் அதிமுக சாதகம், நாமக்கல் அதிமுக அணிக்கு சாதகம், கரூர் அதிமுக அணிக்கு சாதகம், திருப்பூர் வந்து ஒரு மிக்ஸ்டு பேக். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இது, நம்ம அதை நம்ம விவாதிக்கணும். நீலகிரி திமுக, ஈரோடும் கோவையும் அதிமுக, திருப்பூர் பார்க்கலாம். திருப்பூர் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு முடிவுகளை தந்த மாவட்டம் தான். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் அப்படியே இல்லாமல் ஒரு கலந்து வந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம். தாராபுரம் 8, திமுக அதிமுக 2, பல்லடம் அதிமுக 5, திமுக 7, மூலனூர் வந்து முப்பே சாமிநாதனுடைய பகுதி, அங்கே ஒரு நிலை. அவினாசியில் அதிகமான இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க, 10 இடங்கள் அவினாசியில் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. அவினாசி சபாநாயகருடைய தொகுதி எப்போதும் ட்ரெடிஷ்னலாக அவினாசி பகுதின்றது அதிமுகவினுடைய இதுவாக இருக்கக்கூடிய, அதுதான் 10-4 அரிதாக ஒரு முறையே என்னவோ தான் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு, தொடர்ச்சியாக அதிமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் அவினாசி 10 ரொம்ப அதிகமான எண்ணிக்கை, அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறத இந்த பகுதி காட்டுது. பொங்கலூர் 10 திமுக வந்திருக்கு, இது ஒரு வித்தியாசம்தான். உடுமலையில் 16 இடங்களில் திமுக வந்துருக்கு. உடுமலை சட்டமன்ற உறுப்பினராக இப்போ வந்து 3 பேர் அங்கே வந்து முக்கியமானவங்க, ஒன்று பொள்ளாச்சி ஜெயராமன், இன்னொன்று உடுமலை ராதாகிருஷ்ணன், 2 அமைச்சர், ஒருத்தர் அமைச்சர் இன்னொருத்தர் துணை சபாநாயகர். திமுகவுக்கு அந்த பகுதியில் கிடைச்சது ஒரே ஒரு எம்எல்ஏ, ரிசல்ட்ல கொஞ்சம் கலந்து வந்திருக்கு அந்த அந்த ஒரு பகுதியில். ஒரு மடத்துக்குளம் பார்த்தீங்கன்னா இப்போ 7, பொங்கலூர் 10, காங்கேயமும் ஏறத்தாழ ஒரு போட்டி கொடுத்துருக்குறாங்க. உடுமலை அதிமுகவோட 2 மடங்கு. ஸோ இது ஃபைனல் டீட்டெயில்ஸ் பார்த்தா எப்படி வாக்கு சிதறி இருக்கிறது அப்படின்றது தெரியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு சுவாரஸ்யமான பகுதி அப்படி நீங்கள் திருப்பூரை குறிப்பிட்டிருந்தீங்க. இறுதியாக நம்ம இன்னொன்று பார்க்கலாம். நம்ம யார் மாவட்ட அளவிலான, என்ன ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து கட்சி தலைவர்கள் இருந்தாலும் கூட மண்டல அளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையானவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. அதை ஒரு முறை திரும்ப பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஜொலித்த நட்சத்திரங்கள்லாம் 2 கட்சிக்குமே இருக்கிறாங்க, அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. அதிமுகவை பொறுத்தவரையிலையும் ரிசல்ட் அவங்க மாவட்டத்தில் கொடுத்தவங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சேலத்தில் ஓபிஎஸ் தேனியில், தருமபுரியில் கேபி அன்பழகன், அதுபோல் மற்ற பகுதிகளில் ஜொலித்த அமைச்சர்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது கொங்கு மண்டலத்தில் தங்கமணி வேலுமணி ஆகியோரும், தெற்கு பகுதியில் கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடம்பூர் ராஜனுடைய வெற்றியை நம்மால் பார்க்க முடிகிறது. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில், செங்கோட்டையனும் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்ததில் செங்கோட்டையன் கல்வி அமைச்சருக்கு ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜொலித்த அமைச்சர்கள் அப்படின்னு இவர்களை நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல மாதிரி சோபிக்க தவறியவர்கள்னா ஆர்பி உதயகுமார், காமராஜ், ஓஎஸ் மணியன், இது வந்து 1 மதுரை, 2 இது. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் கடும் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். அவர் பரோட்டாலாம் சுட்டு விற்று அங்கே ஜனரஞ்சகமான பிரச்சாரத்தெல்லாம் கூட மேற்கொண்டார், ஆனால் அங்கே அது வாக்குகளாக அது கன்வெர்ட் ஆகலை. ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜுக்கும் இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு தான். தஞ்சையில் துரைக்கண்ணு பின்னடைவு, அதே மாதிரி வெள்ளமண்டி நடராஜன் பின்னடைவு தான். திமுக தரப்பில் பார்த்தோம்னு சொன்னால் திமுகவில் ஜெயலலிதா
அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கே என் நேரு முதல் இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா திருச்சி, திருச்சி அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த பகுதிகளை அப்படியே திமுக அவர் பெற்று தந்திருக்கிறார். அதே மாதிரி ஏவாவேலு, ஐப்பெரியசாமி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ஐப்பெரியசாமி அந்த ஒரு வெற்றியை தெரிவித்திருக்கிறார். நீலகிரியில் ஆராசா, செங்குட்டூர் மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத நீங்கள் அந்த தென் மாவட்டத்தின் கிடைத்த வெற்றிகளின் மூலமாக நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் மூர்த்தி எம்எல்ஏவை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க ஏற்கனவே, தங்கம் தென்னரசு மற்றும் மூர்த்தி எம்எல்ஏனுடைய பங்களிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிக்கு தங்கம் தென்னரசு மற்றும் மூர்த்தி எம்எல்ஏனுடைய அமைச்சர்கள் ஜொலிச்சாங்கன்னும், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவங்க மாவட்ட அளவில் மிகப்பெரிய அளவில் ஜொலிச்சிருக்கிறாங்க. ஒய் பிரகாஷ்ன்றது திமுகக்கான ஒரு புதிய வரவு, சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்தார், இப்போ அதிக அளவில் ஜெயிச்சும் காட்டியிருக்கிறாங்க. தோற்று போனவர்கள், சோபிக்க தவறியவர்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேரை திமுகவில் பார்க்கலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன். கனிமொழிக்கு வந்து திருச்சி அந்த தூத்துக்குடியில் கடுமையான வெற்றியை தேடித்தந்த இந்த இரண்டு மாவட்ட செயலாளர்களும் இப்போ தூத்துக்குடியில் மோசமான தோல்வியை தந்திருக்கிறாங்க. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி, அரவக்குறிச்சியில் கடுமையாக பணம் செலவு பண்ணி வெற்றி பெற்றவர், இப்போது உள்ளாட்சி தேர்தலில் அரவக்குறிச்சியில் வெற்றி பெறலை, கடுமையாக தோற்றுருக்கிறாங்க. என்டையர் கரூர் மாவட்டத்துக்கு அவரை பொறுப்பாளராக போட்டாங்க. அவர் வெற்றிக்கு பாடுபட்ட அளவுக்கு கட்சியோட வெற்றிக்கு அவர் பாடுபட்டாரா அப்படின்றத அந்த கட்சி தலைவர் யோசிக்கும். தங்க தமிழ்ச்செல்வன் தேனியில் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டவர். ஆமாம், ஸோ அவர் அங்கே கோஷ்டி தான் பிரச்சனை நினைக்கிறேன். தருமபுரியில் கேபி அன்பழகன் அதிமுகவில் ஸ்டார்னா, தடங்கம் சுப்பிரமணி திமுகவில் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. அங்கே அந்த மாவட்டத்தில் அவங்க ஒன்றும் பெருசாக வெற்றி பெற முடியல. நாமக்கல் காந்தி செல்வன் அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், அவரும் பெருசாக சோபிக்கலை. ஸோ ஒரு ஒரு திருவிழா மாதிரி இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குணதேரன். அந்த திருவிழாவினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் மக்களால் பார்க்க தவறிய அல்லது கவனிக்க தவறிய எல்லா விடயங்களையும் முடிந்த அளவிற்கு நம்முடைய சக்திக்குட்பட்டு அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு, நம்ம கொடுத்தது வந்து ஒரு நிறைவான பிக்சர்னு சொல்ல முடியாது. இன்னமும் சொல்லப்படாத செய்திகள், சொல்லப்படாத கதைகள், சொல்லப்படாத வெற்றிகள், பேசப்படாத தோல்விகள் அப்படின்றது நிறைய இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருக்கும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம், நிச்சயமாக பேசலாம், நிறைவு செய்யலாம் இந்த தருணத்தில். உள்ளாட்சி யாராட்சி ஒரு மெகா நேரலையை நிறைவு செய்கின்றேன். நன்றி குணசேகரன். நன்றி செந்தில். நன்றி நேயர்களே.